தமிழகத்தில் ஒருபோதும் திமுக ஆட்சியை பிடிக்க முடியாது. இலங்கையில் உயிரிழந்த 100,000-க்கும் மேலான தமிழர்களின் ஆவி அவர்களை சுற்றி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கே டி ராகவன் பேச்சு. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருப்பத்தூர் மாவட்ட பாஜக சார்பில் வேல் யாத்திரை பற்றிய பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் வாசுதேவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் ராகவன் மற்றும் மத்திய கயிறு வாரிய தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் பேசிய மாநில பொதுச் செயலாளர் ராகவன், தமிழகம் பெரியார் பூமி அல்ல, இது ஆன்மீக பூமி. தற்பொழுது நடைபெற்று வரும் வேல் யாத்திரையின் முடிவில் திமுக கட்சியின் அத்தியாயம் முடிவுக்கு வரும். மேலும் தமிழகத்தில் எதிர்காலத்தில் மோடி கை காட்டுபவரே தமிழகத்தின் முதல்வராக வர முடியும். குறிப்பாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திமுக கட்சியினரின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட போது கைது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே ஒரு பாசம் உள்ளது, அது என்ன பாசம் என்ற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விளக்க வேண்டும். தமிழ்நாட்டில் விரைவில் பாஜக ஆட்சி வரும், அதற்கான சூழ்நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது என பேசினார். இதில் மாநில மகளிர் அணி செயலாளர் கார்த்தியாயினி, முன்னாள் மாவட்ட தலைவர் வெங்கடேசன், மாநில மருத்துவ பிரிவு செயலாளர் சர்க்குணப்பிரபு, மாவட்ட தொழில் பிரிவு தலைவர் குருசேவ், மாவட்ட துணைத் தலைவர் வக்கீல் அன்பழகன், மாவட்ட பொதுச் செயலாளர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட 300-க்கும் மேற்பட்ட நபர்களை திருப்பத்தூர் நகர காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், 1.5 லட்சம் தமிழுடைய ஆன்மா கோபாலபுரத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. உங்களை ஒரு காலமும் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாது. உங்களை ஒரு காலமும் 1.5 லட்சம் தமிழருடைய ஆன்மா உங்களை வரவே விடாது. தமிழ்நாட்டில் பிஜேபி கால் வைக்க விட மாட்டீங்க. வைகோ திருமாவளவன் ஏன் உங்களுக்கு எவ்வளவு சீட் இருக்கு? உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இல்லை?